ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் மார்க்கெட் ஆண்ட ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று, சின்ன சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஒர்க் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அது என்ன வேலை, எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஐஸ் ஃபேக்ட்ரியில் கிளாம்பு பார்த்திங்கன்னா 35 கேபிள் போட்டு மெயின் லைன் கேபிள் அடித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ராஜன் அண்ணா, ஹாய் சொல்லு. சதீஷ் எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. கேபிள் வந்து லே பண்ணிகிட்ருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே லேப்டாப் மேலே போட்டு காட்டுறோம் பாருங்க. ஃபுல்லாக லேப்டாப் கேபிள் லே பண்ணி இந்த இடத்துல வந்து எம்சிசிபி, இந்த இடத்துல ஒரு எம்சிசிபி வருது. எம்சிசிபி கீழேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேனலுக்கு, இந்த பேனலுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுத்துருவாங்க. இந்த சப்ளை இது கொடுத்தாங்கன்னா இந்த பேனல்லேருந்து இதுதான் வந்து மெயின் யூனிட், அதாவது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பாருங்க, இது பைப் போட்டு எடுத்துகிட்டு போய் இந்த கூலிங் டவருக்கு போவோம். அதாவது ஹீட் வாட்டர் கூலிங் டவருக்கு போயிட்டு மேலேருந்து கூலாகி திருப்பி அது தண்ணி தொட்டிக்கே போயிடும். தொட்டியிலேருந்து திருப்பி அந்த தண்ணியை பம்ப் பண்ணி, தொட்டியில் வந்து மோட்டர் போட்டிருப்பாங்க, ஒரு மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த யூனிட்டுக்கே கொடுக்கும். இந்த யூனிட் வந்து உள்ளே, இது உள்ளே ஃபுல்லாக வந்து சர்க்குலேஷன் மோஷனில் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உள்ளே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரிட்ஜு தான், இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு, சின்ன ஃப்ரிட்ஜ். அதாவது நம்ம வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஃப்ரிட்ஜு அவ்வளோதான். இது இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, கண்டென்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஃபுல்லாக கண்டென்சர்ஸ் போட்டு எல்லா ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா தான் கூலிங் ஆகும். இதில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. இது கம்ப்ரெசர், இதுதான் வந்து இதை கூல் பண்ணுற கம்ப்ரெசர். இது இது மூலிமா தான் இதுக்கு வந்து உள்ளே வந்து கூலிங் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணங்க வந்து இதில் வந்து உப்பு ஃபில் பண்ணுறாங்க. நான் சாக்கு மூட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 20 மூட்டை உப்பு, கிட்டத்தட்ட 20 மூட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, இதில் வந்து தண்ணி விட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர் வாட்டர் இதில் ஃபில் பண்ணுவாங்க. போர் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து கரைஞ்சிரும். உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அந்த கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த உப்பு இந்த மூட்டையோடு சேர்த்து கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. கரைஞ்சதுக்கப்புறம் இந்த சாக்கு மூட்டையே இதுலேருந்து ரிலீஸ் பண்ணிக்குவாங்க, எடுத்துருவாங்க இந்த இடத்துலேருந்து. இது ஃபுல்லாக வந்து தண்ணி, தண்ணி வந்து சால்ட் வாட்டராக இருக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஐஸ் வாட்டர் வந்து நார்மல் வாட்டர் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டி கட்டும். அதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரைச்சி வச்சு பாருங்கள், அந்த தண்ணி வந்து கட்டி கட்டாது. இப்போ எங்கள் அண்ணனுங்க இந்த பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே போடுற ஐஸ் பாக்ஸ். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு 2 பாக்ஸ் போட்டிருப்பாங்க, அதையும் காட்டுறோம் பாருங்கள். ஒரு நிமிஷம் திறக்க முடியல. இது ஃபுல்லாகவே அவங்க செய்த ஐஸ் பாக்ஸ். இது உள்ள இந்த ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ரொப்புவாங்க, போர் வாட்டரை ரொப்புவாங்க. ரொப்பி இதுலேருந்து தான் வந்து ஐஸ் கட்டும். இதில் இதில் இருக்கிற தண்ணி வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்கும். உப்பு தண்ணி ஐஸ் கட்டாது, வெறும் கூலிங் இருக்கும். இதே வந்து இதில் இந்த இது வந்து உள்ளே வைக்கிறாங்க இல்லைங்களா, இதில் நல்ல தண்ணி வைக்கும்போது அந்த கூலிங் வந்து இது ஐஸ் கட்ட வைக்கும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து இதனுடைய ப்ராசஸ் காட்டுறேன்.